உங்களுடைய தன்மான உணவும் மொழி உணவும் இல்லைன்னா இதை ஏதோ ஒப்புக்கு சப்பானியாக நீங்கள் இதை ஒளிபரப்பவே இல்லை. அழுத்தமாக அணித்தரமாக எதை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லியது இந்த தொலைக்காட்சியில். அதற்காக நன்றி, வணக்கம். பத்திரிகை அச்சு ஊடகம், நான் ஊடகம்னா எல்லாமே சேர்ந்துடும் நினைச்சேன் நம்மள மாதிரி. அச்சு ஊடகங்கள் சரி, எல்லோருக்குமே அவருடைய பணி சமூக வலைதளங்கள், அத்தனை பேர் உங்கள் பணியை சரியாக செய்தீர்கள். அந்த கூட்டத்தில் அடி வாங்கினீர்கள், எனக்கு அது ஒரு பெரிய கஷ்டம். ஏன்னா செய்தி சேகரிக்க போகும் அடி வாங்குறது ஒரு கஷ்டம். சில பேர் தாக்கப்பட்டார்கள் உண்மையில், அங்கேயெல்லாம் எனக்கு வருத்தம் இருந்தது. இருந்தாலும் இதில் இதெல்லாம் நடக்கலாம். இன்னைக்கு கூட பாருங்க, அதான் ஒரு ஆக்ஷன் இருந்தால் ரியாக்ஷன் இருக்கும், ஆக்ஷன் இல்லாமல் ரியாக்ஷன் வரவே வராது. வி ஹவ் டு திங்க் அபவுட் ஆக்ஷன். ஒரு வினை எதிர்வினை, இன்னைக்கு எல்லாரும் ஒளிபரப்பி ஒரு வினையை சொல்லிட்டு இருக்காங்க, அது இப்படி நடந்து விட்டது நடந்து விட்டது, வன்முறை நடந்து விட்டது, வன்முறை வன்முறை அல்ல. நேற்று மிகவும் அறவழியிலே நாங்கள் சென்றோம், அறவழியிலே சென்றோம். எங்கோ ஒரு வழி வன்முறை, ஏன் எதிர்வினை, அதாவது ஆக்ஷன் ரியாக்ஷன். ரியாக்ஷனை மட்டும் பார்க்குற ஹோய் இட்ஸ் ரியாக்ஷன். ஒரு ஆக்ஷன் இல்லாமல் ரியாக்ஷன் வராது, ஒரு வினை இல்லாமல் எதிர்வினை வராது. ஆக இந்த வினை என்னன்னு நாங்கள் சொல்லணும், சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். சும்மா பூதாகாரமாக இந்த எதிர்வினை மட்டும் சொல்லவே கூடாது. ஆயினால் தயவுசெய்து இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம், நான் நேற்றே சொன்னேன், நீங்களும் எங்களில் ஒரு பகுதி, உங்களுக்கு மிக தலையாய கடமை இருக்கிறது ஊடகத்துக்கு. என்னதான் இருந்தாலும் நான் நேற்றே சொன்னேன், இந்த உப்பை தின்று இந்த காட்டை குவிச்சு இந்த தண்ணியை சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம், இந்த மொழி பேசியிருந்திருக்கோம், நாம் நம் நம்மளும் அந்நியன் கிடையாது. ஆகினால் கேள்வி கேட்பவர் கூட மறுபடியும் எங்களை அதாவது ஊக்கப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும். இனி எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் உங்கள் கையில் இருக்கிறது, நீங்கள் உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டியது இது உங்களுடைய பணி, தலையாய கடமை. நன்றி. பாக்கி என்ன பேசும், நேற்று தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பிரதமர் வருகிறார். கருப்பு குடி காட்டுவது என்பது நிச்சயம். எங்களுடைய எதிர்ப்பை, எங்களுடைய உணர்வை, எங்கள் வலியை நாங்கள் காட்டுவோம். அவருக்கு சொல்லி ஆகணும், ஏன்னா அவருக்கு அது அங்கிருந்து எல்லாமே அங்கே தான் சூத்திரதாரி, அவர் தான் சூத்திரதாரி. அதனால் அதை காட்டுவோம். இவ்வளவு கொடுமைக்கு மத்தியில் எங்கள் மண்ணில் காலடித்து வைக்கும் வேறு எங்களுக்கு பிரமாதமாக இந்த மேலாண்மை நீ அமைத்து கொடுத்து பல விஷயங்களில் நீங்கள் இருந்திருந்தால் நாங்கள் ரெட் கார்பெட் போட்டு வரவேற்றுருக்கோம். ஏன் கருப்பு குடி, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிரச்சனை இருப்போம், எல்லாம் நண்பர்களுக்கு விவாதிப்பார்கள். ஸோ இவ்வளவுக்கு மத்தியிலும் நீங்கள் எங்கள் மண்ணில் காலடித்து வைக்கிறீங்க, நீங்கள் தப்பு இல்லை. ஆனாலும் எங்கள் உணர்வுகளை காட்ட வேண்டியது எங்களுடைய தார்மீகம், எங்கள் தர்மம். எங்கள் எதிர்ப்பை காட்டுவோம், கருப்புடி காட்டுறோம், எங்கன்னு சொல்லிடுறோம், எப்படின்னு மட்டும் கேட்கக்கூடாது. சொல்லுவோம் எங்க இறங்குறாங்க, ஒரு ஹெலிபேட்ல வந்து இறங்கணும் இல்ல, அது தல விமான தலைவா தானே இருக்க, மீனம்பாக எங்க அது நாங்கள் நீங்க விடுவாங்களா, நாங்க போறோம் விமான நிலையத்துல தான் நாங்க எங்களுடைய நீங்க கேக்குறது அவர் வான்வெளியே போறாரு அப்படிங்கிறீங்க. நாங்க எங்க உணர்வே ஒரு இடத்துல நின்று வெளிப்படுத்துவோம். நீங்க ஊடகக்காரர், நீங்க அவர் வர்றதையும் காட்டுவீங்க, நாங்க எதிர்ப்பு காட்டுறதையும் காட்டுவீங்க, இல்ல அதுதான் எங்களுக்கு தேவை. அதுக்காக நாங்க ஒரு கூடவே பறந்து போய் கொடி காட்டி முடியாது, அது கடினம். சென்னை விமான நிலையத்துல அவர் கரை இறங்கும் பொழுது கருப்பு குடிதான் இருக்கும். விமான நிலையத்தை சுற்றிலும் மக்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ் சமூகத்திற்கு எதிராக தமிழ் சமூகத்திற்கு வஞ்சித்து தமிழ் சமூகத்துக்கு துரோகம் அளித்திருக்கிறார், உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்காத மத்திய மோடி அரசே, நீங்க வந்து இப்படி தமிழ்நாட்டுக்கு எந்த தார்மீக உரிமையில நீங்க தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறீங்க? ஆகவே ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய எதிர்ப்பை கட்சி கடந்து எல்லா வகையான மாச்சரியங்களை கடந்து நாங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பாரத பிரதமர் மோடி இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். கட்டாயமா எதிர்ப்பு வேறு விதமாக இருக்கும்.
அதாவது செய்தி போய் ரீச் ஆகிறது வேற எங்கேயோ இருந்தார் அதனுடைய தலைமை பகுதி. இந்த செய்தி ரீச் ஆகிறதுக்குள்ள அவங்க உணர்ச்சி வசப்பட்டு உள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கும்னு அவங்களுக்கே தெரியும். அது ஒரு பெரிய குறை இல்ல. கைது செய்யப்பட்ட பாரதராஜா பற்றி பேசவில்லை. இதுவரைக்கும் எந்த இதுலயும் நீங்க ஏங்க முன்னாடி இருந்த காவிரி நீர் பிரச்சனையில தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு லாரி வந்தாலே லாரி டிரைவர் எல்லாம் கீழே இறக்கி வச்சு உதச்சாங்கல்ல எங்க அந்த குடோல் கேட்ல வச்சு ஏபிஎன் வண்டி 200 வண்டிய கொளுத்துறாங்க 2016ல ஒரு தமிழனுடைய வண்டி பஸ் எங்க குரல் கொடுத்தா முந்தா நாள் 3-4 நாளைக்கு முன்னாடி ஒரு டிரைவர் இறக்கி வச்சு அடிச்சாங்க விசுவலா பாத்தீங்க என்னைக்காவது நீ குரல் கொடுத்தீங்களா இல்ல அதெல்லாம் வன்முறையா படலைய அவங்க அது வன்முறை இல்லையா அதான் சொல்லிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் கொடுக்காத குரல் இப்ப வந்ததுன்னா இது வரைக்கும் நாங்க ஏதோ இந்த கூடக்குள்ள பூ இருக்குன்னு நினைச்சு இப்ப தான் பூனாக இருக்குன்னு இப்ப தான் தெரிஞ்சு பெட்டியை திறந்து பார்த்தா தெரியும். அப்படி போராடவே இல்ல போராடலே நாங்க பார்க்கவே இல்ல அப்படி ஒரு போராட்டக்காரர் அவர் வந்து பார்த்தார ஒண்ணு வேணாம் ஐபிஎல் மைதானத்துக்கு இவ்வளவு கட்சி சார்பில்லாமல் இனம் ஒரு இனம் மொழி உணர்வோடு போனோம்ல ஒரு சின்ன அறிக்கை நீ பார்த்து இதை நான் வரவேற்கிறேன் சொல்லு என்ன நீ இப்ப வாய் திறக்கும் பொழுது நீ லிப்பு மூமெண்ட் தான் உண்ணது டப்பிங் பேசிட்டு இருக்காங்க யாரோ இப்போ நீங்கள் கேட்ட நீங்கள் பார்த்த காணொலியில் நான் காவலரை தாக்குறது இருக்க நான் விலகி தான் விடுறேன். காவலர்கள் வந்து இதில் யாராவது எங்கள் அப்பாவோ அல்லது வெற்றிமாறனோ தம்பி எங்கள் வெற்றிமாற அவனை எதுக்கு தாக்கணும் என்ன செஞ்சான் கலைஞன் மருத்துவமனையில் இருக்காரு 100-150 பேருக்கு மேலே எங்கள் கட்சி எங்கள் இயக்க பிள்ளைகள் எல்லாரும் அவங்க சொன்னது நீங்கள் ஒத்துழைங்க நீங்கள் அருமையாக இப்போ அறவழியில் பண்ணுங்கள் நாங்கள் முழுக்க ஒத்துழைக்கிறோம் நாங்கள் இங்கே இருந்து போயிட்டு இருக்கும்போதே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க தாக்க நான் வந்து செதறி ஓடி வரும்போது அண்ணன் எங்களை அடிக்கிறாங்கன்னா தான் நான் போகிறேன் ஏன் அடிக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன் என்னை பார்த்தவரதான் அவங்க தாக்குதலே குறைக்கிறாங்க அது நான் தான் போய் சமரசம் பண்ணி விலக்கி விடுறேன். நீங்கள் முழு காணொலியும் போடாமல் நான் போனது மட்டும் போட்டு நான் நாங்கள் வன்முறையில் ஈடுபட்டோம் அப்படின்லாம் பேசுனா எங்கள் அப்பா கேட்ட மாதிரி அடித்து லட்சக்கணக்கான எங்கள் மக்களை ராவோட ராவா வாகனம் கூட இல்லாமல் நடந்து மூட்டை முடிச்சோட வந்தோம்ல அதெல்லாம் ஏன் உங்களுக்கு வன்முறையாக பண்ணல ஆந்திர காட்டுக்களை 20 பேரை இதே காவலர்கள் சிறுவுடைய தான் சுட்டு கொண்டாங்க அதெல்லாம் வன்முறையாக பண்ணல. இதே மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டுக்காக போராடி அறவழியில் போராடி வெற்றி பெற்ற பிறகு சீருடையோட போய் வாகனங்களை கொளுத்தி வீடுகளுக்கு தீ வச்சு எத்தனை பேர் வெட்டி வெட்டி அடித்தாங்கல்ல அதையெல்லாம் என் வன்முறை நீங்கள் கண்டிக்கல களத்தில் வந்து நின்னீங்களா இவர் சொல்கிறார் அவர் ரசிகர்கள் பங்கேற்றார் எப்படி பண்ண கேட்டாங்கன்னு தெரியுமா அவர் படத்தை போட்டு காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும் ஒரு அட்டையை அடிச்சுட்டு வந்து அவங்க மாட்டிக்கு நிற்கல எங்கள் பிள்ளைகள் மேலே மாட்டம் வந்தபோது தான் பிரச்சனை வருது நீலாம் மாட்டிக்கு நிற்கணும் நீ களத்துக்கு வராமல் கால் கெடுக்க நின்று இந்த வயது எங்கள் அப்பா ராத்திரி சிறை பிடிக்கப்பட்டு 2-3 மணி வரைக்கும் அந்த திடலில் படுத்திருந்து நாங்கள் எல்லாரும் நீ களத்துக்கே வராமல் வேர்வையில் கூட்டத்தில் நசுங்கிருக்கீங்களா வேர்வையோடு நின்றுருக்கீங்களா தாகம் எடுத்து நின்று கத்திருக்கீங்களா ஒன்றும் இல்லாமல் தூங்கும்போது தொட்டு பத்திரிக்கையாளர் செஞ்சு சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சது தப்புன்னு அது சொல்ல முடியல. கிரிக்கெட் ரசிகர்களை யார் தாக்குனது இல்ல எதிர்ப்பை தெரிவித்தார்கள் தவிர யாரையும் யார் தாக்கல நல்லா தெரியும் தெரிஞ்சு வச்சு நினைச்சா யாராவது ஒருத்தர் அரங்கத்துக்குள்ள போயிருக்க முடியும் நினைக்கிறீங்களா அதுவா எங்க நோக்கம்
நீங்க எல்லாருமே தமிழர்களை ஒரு வன்முறையாளர்களாகவே காட்டுறீங்க. திரையுலகம் நடத்தின ஒரு போராட்டத்துக்கு வாழ்த்துக்கள்னு ஒரு தம்பி போட்ட செய்திக்கு, முகநூல் செய்திக்கு, அவனை தேடி பிடிச்சி வந்து அடிச்சு நடுவீதியில் வச்சு காணொலி எடுத்து அதை பதிவேற்றி இருக்குது கர்நாடகம், நீங்க பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் யாருமே என் வன்முறைனு விவாதிக்கிறது இல்லை. நாங்கள் என்ன வன்முறையை செஞ்சிட்டோம் நீங்க சொல்லுங்க. இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் ரஜினிகாந்துக்கு ஏன் வந்தது? அவசரமாக அவர் ஏன் இப்படி கருத்து சொல்ல வேண்டும்? உடனே அவர் சொல்ல வேண்டியது, அதுக்கு தமிழிசை அம்மா வாழ்த்து சொல்ல வேண்டியது. அதுக்கு முதல் நாள் தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வரும்போது நாங்கள் நினைச்சது அப்படி நீ எப்படி சம்பாரிச்சுன்னு இந்த மாதிரி கேள்வி கேட்டுச்சு. மறுநாள் அவங்களுக்கு சாதக மறந்து எப்படி சொல்லுங்க பாருங்க. இந்த தங்கச்சி சொல்றது கேளுங்க. ஒரு போலீஸ் அதிகாரி வந்து என்ன இந்த இடத்துல கை வச்சு தள்ளினாங்க, அப்ப அது வந்து வன்முறை இல்லையா இல்ல தீண்ட தகாத செயல் இல்லையா? பெண்கள் மூணு பொண்ணுங்கள் ஒன்னா இருந்தது, மூணுமே தள்ளலாம். அதுக்கப்புறம் தான் ஒரு பையன் என்ன தள்ளுறன்னு விரல் நின்றான், கையை நின்னா, கையை நின்னா கையை தட்டினாங்க, கையை அடிச்சான். அடிச்சோடனே ஒரு வினை, இது எதிர்வினை, இப்படி தள்ளலாம், புஷ் பண்ணலாம். இதெல்லாம் வன்முறையோ எதிர்வினையோ பாருங்க. இது இது போராடுறவன் ஒரு போராட்டக்காரனை பத்தி பேசுறது. நீங்க இருந்த உண்ணாவிரதத்திலே ஒண்ணுமே பேசாம ஊமையை அந்த சந்திச்சு பண்ணலாம் கருத்துப்பட வேண்டியது இல்லை, புரியுதா? களத்துல நின்று காலங்காலமா கத்திட்டு போராடிட்டு இருக்காங்க. நீ பேசுற உரிமையை பெற்றுத்தரல, நீ என்ன உரிமையை பேசி பெற்றுத்தர போறீங்க? என்ன உரிமையை பெற்றுத்தர? உங்கள் காவிரினாவே நின்று அங்கே வந்து வீட்டு வாசல் வந்துட்டு நாங்கள் 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் நிலத்தை வச்சுருக்கிற விவசாயிக்கு தான் தண்ணி, அதுக்காக தண்ணி இருக்கு. எத்தனை மாவட்டத்துக்கு குடிநீர் காவிரி, எத்தனை லட்சம் ஏக்கருக்கு பாசனம் காவிரி, ஒன்றும் தெரியல. அப்போ வாய் முடிட்டு பேசாமல் இருக்கணும்ல. பொழுது போனால் இமயமலைக்கு போய் சுற்றிட்டா வரணும். இங்கேருந்து டுட்டு போடுறேன் சொட்டு போடுறேன்னா பேசக்கூடாது, புரியுதா? கொதிச்சு போயிருக்கிறவங்ககிட்ட வந்து சேட்டை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது கருத்துனா களத்தில் வந்து சொல்லுங்கள். எங்கள் அப்பாட்ட எடுத்து பேசுங்க, என்ன இப்படி நடந்துருச்சு? உங்கள் நண்பர் தானே, அவர் சொல்லுவார்ல, ஏ இல்லையா முதல்ல அவங்க தான் அடிச்சிட்டாங்கன்ட்டு. என்னதான் செய்யலாம் சொல்லுங்க. ஒரு பதாக எடுத்துட்டு என்னதான் செய்யலாம் நீங்க? காலனி ஆதிக்கத்துல இருந்த நீங்க அடிமையா இருந்து வாழ்ந்த நீங்க காலனி தெரிஞ்ச சூதாட்ட நீருக்கும் சோறுக்கும் நாங்க போராடுறோம். நீரும் சோறும் முக்கியமா, கிரிக்கெட் ஸ்கோர் முக்கியமாங்கறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நாங்க உள்ள இருக்கிறாங்களா அவங்களுக்கும் சேர்த்தா நாங்க போராடுறோம். ஒரு செய்தி அதுல நீங்க வந்து உள்ள போயிருந்தாங்களே 40 விழுக்காடு யாரு, 40-50 விழுக்காடு யாரு, நேரம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் மூஞ்சில. வெளி மாநிலத்தவர்கள் அதிகமா இருந்தாங்க, வழக்கமான ரசிகர்கள் போகவில்ல, மிக குறைஞ்சிருந்தது. அந்த தாக்கத்தை உண்டாக்கி இருக்குது இந்த போராட்டம். அது போனது பூரா வெள்ள மூஞ்சி, வெளி மாநில மூஞ்சி. நாங்க காவிரி பிரச்சனையில் இருக்கோம். அவர் தன்னை முழு அரசியல்வாதின்னு சொல்லி அற அரசியல்வாதி சொல்லிட்டு இருக்க, முழு அரசியல்வாதி சொல்லி நடக்கட்டும். அந்த நடையில எங்க ஊனம் இருக்குன்னு நாங்க சொல்றோம். ரஜினிகாந்த் அவர்கள் ட்விட்டர் எத்தனை ஆண்டுகளாக பயன்படுத்திக்கிட்டு இதுவரைக்கும் எப்பொழுதெல்லாம் அவருடைய ட்விட்டர் பேசுதுன்னா அதிகாரத்திற்கு ஆதரவாக தான் அவருடைய ட்விட்டர் பேசிக்கிட்டே இருக்கு. என்றைக்காவது பாமர மக்களுக்கு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது என்னைக்காவது அந்த ட்விட்டர் பேசியிருக்கா? ஒரு நாளாவது நீங்க பேசியிருக்குன்னு உங்களால் ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? அவர் ட்விட்டர் எப்ப பேசுது? டிமானிட்டைசேஷன் சொன்ன உடனே 10 நிமிஷம் ஹாட்ஸ்அப்படுது, ஹாட்ஸ்அப் பண்றது, அது கொப்பளிக்குது. இப்போ எப்போ வருது? இப்போ இன்னைக்கு பாருங்க, அதாவது நல்லா கவனிக்கணும், காவல் சீருடை அணிந்தவர்களை தாக்குவது கடும் சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லுது. அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால், ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் திரைப்படங்களில் வந்து நல்ல போலீஸாக நடித்து நடித்து வந்து அரசியலுக்கு வந்தவொடனே ஒன்று சொன்னார், அதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தெரியாதனமா நல்ல போலீஸா நடிச்சுட்டேன், காவல்துறை இவ்வளவு மோசமா இருக்குமான்னு. அதே போல திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்துல வந்து போராட்டத்தை சந்திக்கும் போதுதான் காவல்துறை யார் என்பதே அவர் உணர்வார். நான் கேட்கிறேன், ஒரு மாசத்துக்கு முன்னாடி உஷா என்ற கற்பிணி பெண் ஒரு காவலர் சீருடையில எட்டி உதைத்து கொல்லப்பட்ட போது அந்த கேள்விக்கு பதிலே சொல்லாம போனீங்க, கும்பிட்டு போனீங்களா? அது வன்முறையா இல்லையா? அது வன்முறையா உங்களுக்கு தெரியலையா? அதற்கு பின்னால ஒரு சம்பவம் நடந்தது குறித்து கேட்டப்ப நீங்க பதில் சொல்லல.
ஜல்லிக்கட்டு போராட்டம் இறுதி வடிவத்தை பெறும் பொழுது இது மாணவ இளைஞர்களுடைய வெற்றி, அதனுடைய எழுச்சி வந்து வெற்றியாயிடக்கூடாது, அது வந்து மக்கள் மத்தியில் அப்படி போய் பேசிடக்கூடாது. வன்முறை நிகழ்த்தப்பட்டது, ஆட்டோ கொளுத்தப்பட்டது, குடிசை எரிக்கப்பட்டது. நேற்றைக்கு கூட விசாரணை அறிக்கையில் தேனி கூட்ட கலைச்சோன்னு சொல்றாங்க. போலீஸுக்கு தேனி கூட்ட கலைக்கிறது தான் வேலையா? அப்பெல்லாம் நீங்க பேசுங்க, அப்பெல்லாம் நீங்க சொல்ல அன்னைக்கு ஆதரவா ஒரு வார்த்தை நீங்க போட்டிருக்கணும்ல. அப்பாவி மக்கள் அலங்காநல்லூர்ல போராடினவெல்லாம் யாரு? மாணவ இளைஞர்களுக்கு சொந்த வீட்டுல இருந்து சாப்பாடு சோறையும் நீரையும் கொடுத்து பாதுகாத்து கடைசியா அந்த ஒரு மாணவன் அடி வாங்கும் போது மொத்த எட்டு பொம்பளையாளு குறுக்க விழுந்து மண்டை உடைஞ்சாங்களே, அதை பாக்கலையா நீங்க அந்த காட்சிய? அலங்காநல்லூர் எங்க இருக்குன்னு தெரியுமா கேளுங்க. அந்த அதுக்கு ஏன் உங்க ட்விட்டர் பேசல? அன்னைக்கு பேசாம இன்னைக்கு பேசுதுன்னா நீங்க பேசல, உங்களை பேச சொல்றாங்க. அப்ப நீங்க கடுமையான சட்டம் இயற்றணும்னா யார் சொல்றா? காவலர்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க, கடுமையான சட்டம் இயற்றணும்னா அது மத்திய பாசிசத்தோட குரல். அந்த குரலை இவர் வந்து வெளிப்படுத்துறாரு. ரஜினி ஒரு பெரிய ஆளு, ஒரு அரசியல்வாதி, இன்னும் இவ்வளவு நேரம் விவாதிச்சுக்கிட்டு பதில் சொல்றதே முதல்ல அவமானம். ஒரு சாதாரண ஆளு ஒரு ஓட்டு இருக்குது, அதே பிஜேபி தாமரை போடுறேன்னு சொல்றேன், அவனை போய் நீங்க பெரிய பெரிய எத்தனை வருஷம் அரசியல் தியாகம் பண்ணி பத்திரிகையாளர்கள் அந்த அந்த ட்விட்டர் களத்தில் நின்று போராடணும். நாளைக்கு போராட போறோம், 20ஆம் தேதி விளையாட்டு நடக்காது. வேற என்ன கேள்வி கேளுங்க. நரேந்திர மோடியே தமிழ்நாட்டை அவமதித்த நபர் அவர், தமிழ்நாட்டுக்கு எதிராக வஞ்சனைகள் செய்தவர், அரசியல் சட்டத்தின் முன் தமிழர்களுக்கும் சம உரிமை இருக்கிறது என்பதை நீக்கிய ஒரு நபர் நரேந்திர மோடி. அடுத்தது ஒரு முதலமைச்சர் தலைமையில் எதிர்கட்சி தலைவரும் அனைத்து கட்சி தலைவரும் சந்திக்க நேரம் கேட்ட போது காவிரிக்காக மறுத்து அவமானப்படுத்தியவர், தமிழ்நாட்டை தொடர்ந்து அவமானப்படுத்தி வஞ்சகத்தோடு செயல்படக்கூடிய நரேந்திர மோடியே திரும்பி போ என்ற முழக்கம் தான் நாளைக்கு இருக்க போகிறது. கூடுதல் செய்திகள் கவனமா பாருங்க, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த கோருறதே இந்த போராட்டம். இதை விட அறவழி, இதை விட சட்டத்தின் ஆட்சியை, சுதந்திரத்தை, மக்களாட்சியை நிறைவேற்ற கோரி போராட்டம். நாங்க எப்படி வன்முறைன்னு சொல்றீங்க நீங்க? ஒரு நாலு வரி ஒரு கிழவன் அதை அவன் அடிச்சு போட்டுருக்க மாட்டான், அதுக்கு போய் ஒரு மணி நேரம் விவாதம் பண்றதுக்கு இது நாடாது. சரி, ஆமா, அது தமிழ்நாட்டு கொடி. அது இன்னைக்கு நாங்க வந்து நானும் எங்க அப்பாவும் இங்க இருக்கிறவங்களும் பரம்பரை பரம்பரை எடுத்து வந்தது, அது எங்க சேர சோழ பாட்டனுடைய கொடி. அது அதை இணைச்சுதான் எங்க முன்னோர்கள் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கொடி வடிவமைச்சு வச்சிருந்தாங்க. அன்னைக்கு ஐயா காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது மாப்பூசி அவருடைய வேண்டுகோள்ல இதே இந்த மாநகராட்சி கட்டடம் ரிப்பன் பில்டிங்ல பறந்தது. அதுக்கப்புறம் அது வளமையா இல்லை. இப்ப நீங்க கர்நாடகாவில் வந்து பாருங்க, அவங்க நடத்துற போராட்டங்கள்ல எந்த கட்சி கொடியும் இருக்காது, மாநில கொடியை தான் பிடிப்பாங்க. அதை அவர் சட்டமாகவே அறிவிச்சிருக்காரு சித்தராமையா. அதுபோல எங்களுக்கு ஒரு அடையாளம், எங்களுக்கு எங்களுக்கான பண்டிகை, எங்களுக்கான கலாச்சாரம், எங்கள் உரிமைக்கான போராட்டம் போது கட்சி கருத்து வேறுபாடுகளை கடந்து ஒரு நாட்டுக்கான கொடியை பிடிச்சு போராடுவது என்பது மரபு. அதில் அதில் வந்து அதனால தமிழ்நாட்டுக்கு ஒன்று தனி குடி பிடிச்சிட்டாங்க, அதனால தேசிய எதிர்ப்பு அப்படிலாம் அதான் சித்தராமையா கேட்குறது. கர்நாடகத்தில் இந்திய தேசியவாதியான சித்தராமையா கொண்டு வந்திருக்காரு, அதுவும் அரசு செயலாளர்களை குழுவாக போட்டு, செக்ரட்டரிஸ் குழுவா போட்டு ஒரு கொடி தயார் பண்ணி மாநிலத்துக்கு வச்சிருக்காரு. அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்ற, அதுக்கு முன்னாடி கர்நாடகத்துல 20 ஆண்டுகளாக அந்த கொடிய ஒரு தனி கொடிய காங்கிரஸ் பாஜக அந்த பொதுமக்கள் எல்லாருமே தங்கள் பொது விழாக்கள்ல ராஜ்யோத்சவ நாள் கொண்டாட்டத்துல அந்த கொடி ஏற்ற பழக்கம் இருக்கு. அரசு அது மாதிரி அங்க எல்லாம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒன்னு அறிமுகப்படுத்தும் போது மட்டும் அந்த பலர்ட கேள்வி வருது, அதான் கேக்குறீங்க. அவங்களுக்குள்ள விளக்கத்தை தான் சொல்லணும். உச்ச நீதிமன்றத்துக்கு போனதுங்க இல்லங்க, ஆக பெரிய சட்ட ரீதியான ஒரு மன்றம் உச்ச நீதிமன்றம் ஒரு இறுதி தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதை செயல்படுத்த முடியாது என்று நரேந்திர மோடி அரசு மறுக்குது. அரசியல் சட்டத்தை செயல்படுத்த முடியாதுங்கிறாங்க. வேற ஐநா சபைக்கு போறதுக்கு தமிழ்நாட்டுக்கு உரிமை இல்ல, அங்க நாம உறுப்பினர் ஆக தான் போக முடியும். நாங்க என்ன செய்ய முடியும் வேற? இல்ல அரசியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஐநா சபை ஒப்பந்தம் வச்சிருக்கேன்.
போன தடவை பாரதிய ஜனதா ஆண்டுச்சு கர்நாடகாவை, தண்ணி குடிச்சா ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு இதே எடியூரப்பா வந்து சொன்னாரு. அது அது செய்யாது. 91 தம்பி, 91 இடைக்கால தீர்ப்பு 91 ஜூன் 25 வந்துச்சு, அதுல இருந்து எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கா கர்நாடகத்துல. ஒரு இன பாகுபாடு கர்நாடகத்துல, இன வெறி. அந்த இன வெறியை மத்திய அரசு காங்கிரஸா இருந்தாலும் பாஜக இருந்தாலும் ஆதரிக்கிறது தொடர்ந்து. அதனாலதான் 91 இடைக்கால தீர்ப்பும் கெசட்ல போட்டு செயலுக்கு வரல, 2007 இறுதி தீர்ப்பும் வரல, உச்ச நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பும் செயலுக்கு வரல. உச்ச நீதிமன்றம் இப்ப ஒத்து ஒதுக்கிட்டு மத்திய அரசு கேட்ட காலக்கெடுவை வேறு வகையில நீட்டி கொடுத்து விட்டது. நாம என்ன செய்யறோம்? நடக்காது, நடக்காது, கேள்வியே கொடுங்க, நடக்காதுமா, நடக்காதுமா. அதே போல ஐபிஎல் போட்டிக்கு போராட்டங்கள் வலுத்து வரும் நிலையில ராஜீவ் சுக்லா உள்துறை செயலாளர் சந்திச்சு கூடுதல் பாதுகாப்பு வழங்க சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு. அவரும் டிஜிபி கிட்ட கூடுதல் பாதுகாப்பு வழங்க சொல்லியிருக்காரு. இந்த போலீஸ்கிட்ட அடி வாங்குறதுக்கு எங்களுக்கு மண்டையெல்லாம் உடஞ்சு ரத்தமா கிடக்குது. நீங்க கூடுதல் போலீஸ் என்ன சொல்லி சொல்றாங்க? சுட்டுக் கொள்ள சொல்ற போல இருக்கான். தமிழிசைக்கு பொண்ணா இருக்கெல்லாம் மத்திய அரசுல என்ன தகுதி இருக்கு, உரிமை இருக்கு, இவங்களுக்கு என்ன சொல் இருக்கு, என்ன வாய்ஸ் இருக்கு? சும்மா குருடா விட்டுக்கிட்டு தர்றாங்க. இன துரோகம் பண்ணி எவ்வளவு இன துரோகம் பண்றாங்களோ அந்த அளவுக்கு பதவி உயர்வு பெறலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு இன துரோக ஊதுகூடல்கள் அதெல்லாம். இவங்க ஒரு பிரதமரை சந்திச்சு பேசுவதற்கு தகுதி இருக்கா? பிரதமர் போய் ஒரு டீம் வந்து இந்த காவேரி மேலாண்மை அமைங்கன்னு இதுவரைக்கும் தமிழிசை ஒரு டீம் தன்னுடைய கட்சிக்காரன் அழைச்சிட்டு போய் பிரதமர் முறையிட்டது உண்டா? அனுமதிக்க மாட்டாரு. தமிழிசை வந்து பிரதமருடைய வாசல்ல நிக்க முடியாது. இங்கே புரட்டு புறா விட்டு தெரியுறாங்க. அந்தம்மா 3 மாசம் விவசாயம் பூரா டெல்லியில காராகிரத்து உட்காந்து சத்தியாகிரம் பண்ணிட்டு இருந்தால ஒரு நிமிடம் நீங்க அவனை சந்திக்க முடியாத பிரதமர் நினைச்சுப்பார். 3 மாசம் அப்படி செத்து பணமா கிடக்குறான். ஒரு நிமிடம் நீ சந்திக்க முடியா பிரதமர்? யாரு நாளைக்கு நாங்க செத்த பின்னாடி? ஆமா, ஈமைக்கரிய முன்னாள் வேற நோக்கம், வேற உண்ணாவர் தான். அதாவது என்ன சொல்றீங்கன்னா, ஏன்னா சும்மா இருக்கீங்க, நீங்க அறவழியிலே வர்றீங்க, ஆயுத ஏந்தி வாங்கடா சொல்ற மாதிரியே இருக்கு. எங்களை தூண்டி விட வழக்கை போட்ட காவலருக்கு தெரியும், இதுல எந்த சம்பந்தமும் எனக்கு இல்லைன்னு. ஏதோ என்னை வந்து கைது பண்ணி சிறையில் வச்சுட்டதுனால போராட்டத்தை முடக்கலாம்னு நினைக்கலாம். இந்த சொல்றேன், பொய் வழக்கு அரசு திரும்ப பெறணும், காவல்துறை திரும்ப பெறணும், நம்ம எல்லாரும் பார்த்தா கொஞ்சம். அந்த பொய் வழக்கில் சீமானை கைது செய்தால் சீமான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்கள் நாங்கள் ஆதரவாளர் எல்லாரையும் கைது செய்ய வந்து நாங்கள் இருப்போம். அந்த பொய் வழக்கில் சீமானை கைது செய்ய வந்தால் யாரும் விட்டு தர மாட்டோம். எல்லாரையும் கைது செய். நாங்கள் 10,000 பேர் அங்கே இருந்தோம், குறைந்தபட்சம் 10,000 பேர் இருந்தோம். எங்க 10,000 பேர் போட அந்த பொய் வழக்க, சீமான் மேல போட்ட பொய் வழக்க திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் சீமான் தனி மனிதன் அல்ல, தமிழினத்துக்கு குரல் கொடுத்தவருக்கு நாங்கள் தமிழினமே திரண்டு நிற்போம். 8,000 கோடியில நேத்து எல்லாம் கைது பண்ண இல்ல, 8,000 கோடியில இந்த கண்காட்சி முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ராணுவ தளவாடங்கள் எதையும் அங்க இருந்து அவர்கள் எடுத்துட்டு போறது இல்ல. சாகர்மாலா திட்டத்துக்கு ராணுவ மயமாக்கி அந்த ராணுவ தளவாடங்களை பயன்படுத்தி தமிழினத்தை அடக்கி ஒடுக்க போறாங்க. அது வந்து மீத்தன் ஹைட்ரோ கார்பன் போனாலும் சரி, நியூட்ரினோலுக்கு போனாலும் சரி, ஸ்டெர்லைட் போனாலும் போராடினாலும் சரி, தமிழ் இன உரிமைக்கு போராடுகிறவர்களை இந்த மண்ணில் அழிக்கிறதுக்காக அந்த ராணுவ தளவாடங்கள் அதற்கு பயன்படுத்தப்பட போகுது. ஆக ஏற்கனவே எங்களை அழிக்க வந்த திட்டங்கள் மட்டும் இல்லாத இது எல்லாத்துக்கும் மேலான ஒரு அழிவு திட்டம் தான் இந்த ராணுவ கண்காட்சி. அதனால இதை முறியடித்து அந்த அதாவது
விமான நிலையத்துக்கு மாணவர்கள் இளைஞர்கள் எந்தெந்த வழியெல்லாம் தண்ணி எப்படி உள்ள போகுமோ அப்படி புகுந்து கருப்புக்கொடி காட்டணும். தாம்பரம் பகுதியில் வீடுகள் மேலும் எங்களுடைய மக்கள் தமிழ்நாடு முழுக்க எங்கள் மக்கள் கருப்புக்கொடி வீட்டில் வீட்டில் புரியல. நீங்களே அந்த காணொலியை போட்டு பாருங்க, நான் விலகித்தான் விடுறேன். ஏன் அடிக்கிறீங்க? என்ன விடுங்க, அரசியல் வழக்கு சந்திக்காம அரசியல் பண்ண முடியாது. மோடி மேல இல்லாத வழக்கு இல்ல, அமித்ஷா மேல இல்லாத வழக்கு இல்ல, இந்தியாவில எந்த அரசியல் மீது மீது வழக்கு இல்ல. வழக்கு பத்திரிகையாளர்கள் மேல இருக்கு, நிறைய வழக்கு சந்திச்சுட்டான். சாவியார் மேல இருக்கு, கிட்டத்தட்ட மூணு நாலு ஐந்து ஆண்டுகள் நிறைய வழக்கு சந்திச்சிருக்கோம். சட்டத்துக்கு உட்பட்டு அதை சந்திக்க தயாரா இருக்கும். ஏன்னா நாங்க எல்லாரும் நம்ம இந்த நாட்டின் குடிமக்கள், சட்டத்தை நாங்க நேசிக்கிறோம். சட்டத்தின் வழியா நாங்க தீர்வு கட தெரியும். உள்ள போய் கூட அற வழியில் நாங்க எல்லா பேரையும் கூப்பிட்டு அவங்க ஊடகங்கள் வாயிலாக ஒரு ஒரு சின்ன கோரிக்கை. இந்த மேடையில் பேசும்பொழுது ஒரு சிலர் தன்னை அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு உரிமையில் யாராவது பேசியிருந்தால் கூட்டமைப்பு சார்பாக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் அதுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். இறுதியாக என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த எதிர்கால சந்ததிகளுக்கான ஒரு போராட்டம். அவங்க பேசினவங்க எல்லாருமே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிகிட்டே இருக்கிறோம். மங்கை சூதகமானால் கங்கையில் மூழ்கலாம், கங்கையே சூதகமானால் எங்கே மூழ்குவது? உச்ச நீதிமன்றமே கைவிரிச்சிருச்சு. உச்ச நீதிமன்றம் சொன்னதையே மத்திய அரசு செய்ய மாட்டேங்குது. இதை விட வேற என்ன கொடுமை இருக்கணும்? நான் என்னுடைய கருத்து, என்னுடைய அமைப்பு சார்பாக இல்லை, இந்த கூட்டமைப்பு சார்பாக நான் சொல்லக்கூடிய கருத்து வந்து, 54 இருந்து ஒரு இனப்படுகொலை ஒரு நாட்டில் நடந்துச்சு. அது மீண்டும் தமிழகத்தில் வரப்போகுது. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து தமிழகத்தை அழிக்க போறாங்க, தமிழர்களை அழிக்க போறாங்க. ஆகவே உலகத்தில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை விழிச்சிக்காங்க. இது கடைசி வாய்ப்பு. இந்த நீதாதாரம் நமக்கு கிடைக்கலனா நமக்கு வாழ்க்கை இல்ல, சந்ததி இல்ல, மொழி இல்ல, இடம் இல்ல. ஒன்பது மணி காலையில் 9 மணிக்கு நாளை காலை 9 மணிக்கு விமான நிலைய முற்றுகை. கருப்பு கொடி மட்டும்தான் இருக்கும். பின்னாடி 100 எந்திரிக்கும், அந்த 100 எந்திரிச்சா 1000 எந்திரிக்கும், நடக்கும். வேற கேளுங்க.